எல்லா புகழும் இறைவனுக்கு. கொஞ்ச நாளாக வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம சிலம்பரசனை வந்துட்டு லான்ச் பண்ண வைக்கிறாங்க. ஒரு வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபஸ்ட்டு போஸ்டர், டைட்டில் லுக், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சமீப காலமாக அதிகமாக சிலம்பரசன்ட்ட சொல்லி தான் வந்துட்டு ஆன்லைனில் லான்ச் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்துடைய சன் வந்துட்டு முத முத சினிமாவில் நடிக்க வந்தப்போ அவருக்கு வந்து கார்த்திக் ராஜா வச்சு ஒரு பாட்டு வந்துட்டு சிலம்பரசனை தான் பாட வச்சாங்க. பெரிய லெவலில் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நிறைய ஆடியோ லான்ச்சஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிலம்பரசனை கூப்பிட்டு அவர் கை மூலியமாக வந்துட்டு அந்த லான்ச்சை வந்து தொடங்கி வைப்பாங்க. அது ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு எல்லாருக்குமே. மாயவனில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங் வந்து அவர் பாட வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய போஸ்டர்ஸ், நிறைய ஃபஸ்ட் லுக் வந்துட்டு சிலம்பரசனை வச்சு வெளியிட்டிருப்பாங்க. சமீபத்தில் வேலன் படத்துடைய ட்ரெய்லர் வந்து கூட இவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தார். அந்த வகையில் அப்படியே வரிசையில் பார்த்தோம்னா நிறைய படங்கள் இப்போ எஃப்ஐஆரில் கூட வந்து ஒரு தீம் சாங் பாடி கொடுத்துருக்கிறாரு. எல்லாமே எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த சென்டிமெண்ட், சிலம்பரசன் மூலிமா அவங்க வந்து ஒரு சென்டிமெண்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ஹாய் சினாமிகா, நம்ம பிருந்தா மாஸ்டரோட டைரெக்ஷனில் துல்கர் சல்மான், காஜல் அகர்வால் நடித்து வெளியே வரக்கிற படம் தான் வந்துட்டு ஹாய் சினாமிகா. இந்த படத்தோடைய வந்துட்டு ஒரு சூப்பர் சாங் ஒன்று வந்துட்டு இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாரு. அநேகமாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்துட்டு சிலம்பரசன் அதை லான்ச் பண்ணியிருப்பார். ஸோ இந்த வீடியோடைய அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா சிலம்பரசனை வந்துட்டு எல்லாருமே சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அவருடைய கையால் ஒரு விஷயம் வந்துட்டு லான்ச் ஆகும்போது அது பெரிய அளவில் வந்துட்டு கவனிக்கப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.